மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக கனமழையும் அந்த டேமில் திறக்கப்பட்ட உபரி நீரும் வந்து இந்த பகுதிக்கு தாமிரபரணி ஆற்றுப்பகுதியில் வந்தது. கடந்த இரண்டு நாட்களாக மிகப்பெரிய ஒரு அபாயகரமான வெள்ளம் மாதிரி தான் போச்சு. அதற்கோசரம் வந்து மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் சேர்ந்து ஒரு 500க்கு மேற்பட்டவர்களை நம்ம எவாக்குவேஷன் பண்ணியிருந்தோம். அதே போல் அந்தந்த இப்போ சப்போஸ் இந்த ஆத்தூர் பிரிட்ஜில் நம்ம நிற்கிறோம், இந்த பிரிட்ஜுகளில் வந்து யாரும் போகாத வண்ணம் காவல்துறையினால் டோட்டலாக வந்து சீல் பண்ணியிருக்கோம். யாரும் வந்து குளிக்க செல்லக்கூடாது, அதே மாதிரி வேடிக்கை பார்க்க செல்லக்கூடாது, அதே மாதிரி இப்போது செல்ஃபி எடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நாங்கள் எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். எச்சரிக்கை மீறி சில இளைஞர்கள் வந்து சில இடங்களில் குளிச்சிட்டு இருந்தாங்க. அது நம்ம சூரங்குடி அருகில் பார்த்திங்கன்னா இரண்டு நபர்கள் வந்து இந்த மாதிரி ஆற்று வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டார்கள். அதில் ஒருத்தர் பாடி கிடச்சிட்டு இன்னொருத்தர் பாடி தேடும்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் வந்து மாவட்ட நிர்வாகம் அந்த காவல்துறை சார்பாக வந்து பொதுமக்களுக்கு கேட்டுக்கிறது தான் இதுதான். அதாவது நம்ம இந்த பொங்கல் திருவிழாவில் வந்து ஹாலிடே இருக்குது, பட் இதில் வந்து ஆற்று தண்ணி பார்த்திங்கன்னா வேகமாக, கரண்ட் பார்த்திங்கன்னா வேகமாக இருக்கிறது. அதே மாதிரி எல்லா குளங்களும் வந்து நிறைந்திருக்கிறது. ஸோ இந்த பகுதியில் போயிட்டு நம்ம குளிக்க செல்வதும் அதே போல் வந்து செல்ஃபி எடுக்கிறது, ஆடு மாடு குளிப்பாட்டுறது, ஸோ இது மாதிரி வேண்டாத சாகசங்களில் தயவுசெய்து ஈடுபட வேண்டாம். ஏன்னா எந்த பகுதியில் எந்த ஆழம் இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு நம்ம தான் உன்னதமான உயிரை வந்து இழக்கக்கூடாது. ஸோ அதுதான் காவல்துறையோட உங்களுக்கு வேண்டுகோள். அதே போல் இந்த இன்றைக்கு மாட்டுப்பொங்கல், நாளைக்கு காணும் பொங்கல், இதற்கோசம் வந்து விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதியில் வந்து முக்கியமாக யாரும் கூடக்கூடாது, இந்த COVID-19 இருக்கிறதுனால நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைக்கு கூட கடற்கரை பகுதியில் யாரும் செல்ல விடாமல் சீல்டு பண்ணி வச்சுருக்கு. மற்றபடி பொதுமக்கள் வந்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா இப்போ COVID-19 இருக்கிறதுனால அதிகமாக கூடாமல் மக்கள் வந்து அவங்கவுங்க வீட்டிலேயே, இப்போ கிராமப்பகுதியில் வந்து பொங்கல் அந்த மாதிரி விளையாட்டு போட்டிலாம் நடக்குது, அதற்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுத்துருக்குறோம். அதுபோல் சிறு சிறு விளையாட்டு போட்டிகளை நடத்தி பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடும்படி காவல்துறையின் சார்பில் கேட்டுக்கிறோம். பாதுகாப்பு பணியில் இந்த பாதுகாப்பு பணியில் மட்டும் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கூடுதல் கண்காணிப்பாளர் மற்றும் 9 துணை கண்காணிப்பாளர்கள் உட்பட 1700 காவல்துறையினர் வந்து இதுக்குன்னே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சில இடங்களில் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி அப்படின்னா இந்த பிரிட்ஜு இந்த மாதிரி இடங்களில் வந்து சில இடங்களில் ரோட்டை தாண்டி தண்ணி போகுது, அந்த மாதிரி இடங்களில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டு பொதுமக்கள் வசதிக்காகவும் அவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கும் காவல்துறை 24 மணி நேரமும் செயல்பட்டு